நீலகிரி மாவட்டம் முழுவதும் தற்பொழுது பனிக்காலம் குறைய தொடங்கி இளவேநீர் காலம் துவங்கியுள்ளது. இதனையடுத்து பனிக்காலத்தில் காய்ந்த சருகுகள், புல்வெளிகள், மரங்கள், தலைச்செடி, கொடிகள் அனைத்தும் எளிதில் தீப்பற்றக்கூடிய விதத்தில் தற்பொழுது வெயில் துவங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டம் முழுவதும் தற்பொழுது ஆங்காங்கே திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டு வருவதை வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் கட்டுக்குள் கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே மசனகுடி முதல் தெப்பக்காடு வரையிலான சாலை ஓரங்களில் தற்பொழுது காட்டுத்தீ பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் தீத்தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணிகள் தற்பொழுது விரைவாக நடைபெற்று வருகிறது. எதிர்வரும் 4 நாட்களும் பொக்காபுரம் திருவிழா காலம் என்பதால் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வெளியூர் மக்கள் வந்து செல்லக்கூடிய பாதை ஆகியதால் இந்த பாதையில் தீத்தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்கான பணிகளை தெப்பக்காடு வனச்சரகர் மனோஜ் தலைமையில் வனவர்கள் சித்தராஜ், சசிகுமார் மற்றும் 10 தீத்தடுப்பு பணியாளர்கள் அவர்களுடன் சேர்ந்து யுனைடெட் கன்சர்வேஷன் மூமெண்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனமான இந்த நிறுவனம் அதனுடைய மசனகுடி பகுதியின் நிர்வாகி எஸ் ஹரிகரன் தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டு வனத்துறையினருடன் இணைந்து இப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.